Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நாங்கள் என்ன ஷாப் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத தான் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ நாங்கள் வந்து டூ வீலரில் தான் போனோம். எங்கள் வீட்டிலருந்து இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளியே கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நாங்கள் ஈவினிங் தான் வந்து ஷாப்பிங்க்கு கிளம்பினோம். ஸோ நம்ம இப்போ மெயின் ரோடு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எங்கே போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஸோ இது நாங்கள் வந்து தங்கியிருக்க ஏரியா. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் நிறைய புது புது பில்டிங்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவும் ஹாஸ்பிட்டல் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹொசூர் ஜிஹெச். ஸோ அடுத்தது வந்து இங்கே அம்மா உணவகம் வந்து இங்கே இருந்தது. அடுத்து இதுதான் வந்து ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நாங்கள் ஷாப்க்கு வந்துட்டோம். சில சில பொட்டிக்ஸ்லாம் இருந்தது, அங்கே போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அடுத்து வந்து நாங்கள் ஏஆர்ஆர்எஸ் சில்க்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே வந்து போனோம். சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய பேர் மாஸ்க் வியர் பண்ணாமல் வந்திருந்தாங்க, பட் ஆனால் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து அலோ பண்ணாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லோ ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். தீபாவளிக்கு பிஃபோர் ஒன் டே அப்படிங்கும்போது அந்த ஈவினிங்கில் வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தாங்க, நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ், ஆல்ரெடி எல்லாம் சேல் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ நாங்கள் லிஃப்டில் வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டுருந்தோம். தேர்ட் ஃப்ளோர் ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து ஏதாவது டாப்ஸ், நல்ல டாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ரெடிமேட் ப்ளவுசஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கீழே ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ அதையும் பார்த்து செக் பண்ணிகிட்ருந்தோம். அட்மாஸ்பியர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. பெரிய கடை தான் இது வந்து. ஸோ நாங்கள் பார்த்துட்டு திரும்பவும் லிஃப்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இது அசசரிஸ்லாம் நிறையா இருந்தது, அங்கே போய் ஒரு விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்ருந்தோம். ஒரு பெரிய ஹால் ஃபுல்லாகவே வந்து அசசரிஸ் தான் வச்சுருந்தாங்க. இயர்ரிங்ஸு, ஸ்ட்ரெட்டு, அப்புறம் ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பின்னு,
டிக்டாக் கிளிப்பு, ஹேர் பேண்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. எல்லாமே ஆன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அதான் அசசரிஸ் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ சும்மா உங்களுக்காக ஒரு வியூ காமிச்சிருக்கேன். ஸோ நான் அப்படியே எனக்கு தேவையான கிளிப்ஸு, பேண்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். பர்த்டே பேபிக்கு போடுற மாதிரியான கிளிப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, 600 நினைக்கிறேன். பட் ஓகே, ஒன் டே நம்ம செலிப்ரேஷனுக்காக வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சேஃபாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். கேர்ள் பேபிக்கெலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது எல்லாமே. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் எல்லாமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணணும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்தது. நம்ம ஊர்லேயே நம்ம வந்து பெரிய மாலில் போனோன்னா என்ன ரேட் இருக்குமோ அதே ரேட்டு தான் வந்து இங்கேயும் இருந்தது. ரொம்பவே ரஷ்ஷிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் அப்படி அப்படி டக்கு டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ பில் கவுண்டர் வந்து பில் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரூபி கலெக்ஷன்ஸ் செயின்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி எங்கள் ஷாப்பிங் வந்து முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து செட்டில் ஆகிருந்தோம். ஏகப்பட்ட க்ரௌடுங்க, தீபாவளிக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்டவே வந்து ஒரு மோமோஸ் ஷாப் வந்துருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, நமக்கும் மோமோஸ் பிடிக்குமே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனுலாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்தவே நாங்கள் ஆர்டர் பண்ண மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, சூடாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மோமோஸ்க்கு வந்து சைடிஷ்ஷாக நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்த மாதிரியே அந்த டொமேட்டோ சட்னி ப்ளஸ் மயோனைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சிக்கன் மோமோஸ், அடுத்து வெஜ் மோமோஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நல்ல மழை வந்திருந்தது ஒசூரில். இதுதான் மார்னிங் வியூ. நிறைய தும்பிலாம் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு ஹேர் கேர் வீடியோ ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களது வந்து குட்டி பூஜை அறை தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி பண்ணிட்டோம். அடுத்தது பட்டாசு வெடிக்கிறதுக்காக சும்மா அந்த மத்தாப்பு இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு நாங்கள் வந்து வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் சன்னுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி ஒசூரில். அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த டே.
தீபாவளினாவே பட்டாசு இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. என் சன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாரு. அம்மாவும் வச்சாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஃபைனலாக வச்சு அந்த டேவை வந்து சிம்பிள் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவங்க ஒரு ஒர்க் இருக்கிறதுனால நான் கிளம்பிட்டேன். இங்கேயும் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் செகண்ட் டே நாங்கள் வந்து பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் தீபாவளி வந்து சூப்பராக முடிஞ்சுது. நாங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு ஸ்கை ஷாட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரில. ஒசூரில் ஃபுல்லாகவே மொட்டை மாடியில் எல்லாருமே வந்து வெடி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. Thanks for watching this video. All the best. Be happy.